அளவுக்கு அதிகமாக ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதால் இளமையிலேயே முதுமைத்தன்மை ஏற்படுவதாக அண்மையில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தெரியவந்ததாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் தான் ரெகுலராக நிறைய வருது. அந்த நிறைய வீடியோஸ்னாலே வந்து நம்மளே இல்லாமல் அனிச்சையாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிடுதுங்க. அது பார்க்க பார்க்க பார்வைத்திறன் வந்து கம்மியாகுது. நிறைய குழந்தைங்க இதனால் பாதிக்கப்படுதுங்க. அதே மாதிரி பசங்கள்லாம் அதை எடுத்து யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் கூடயும் பேரண்ட்ஸ் கூட பேசுகிறதே கிடையாது. வீட்டுக்கு போனோம்னா பசங்களுக்கு அறிவுரை சொன்னாலும் காதில் வாங்கறதில்ல, ஹெட்ஃபோனை மாட்டிட்டு யூஸ் பண்ணுறாங்க. படிக்கிற பசங்க இந்த இளைஞர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நன்மைகள் இருக்குது, நன்மைகளோட தீமைகளாக ரொம்ப அதிகமாக இருக்குது. தனிமனித ஒழிப்பு வீணாயிடுது, குழந்தைகள் கெட்டு போகிறாங்க, அந்த கதிர்வீச்சு அது அதிகமாக இருக்குது, மூளை பாதிப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் டாக்டர் சொல்கிறாங்க. ஏன் நானே வந்துட்டு என்னோட அதிகபட்ச நேரத்தை இப்போ செல்ஃபோன்லாம் செலவுன்றேன். என்னோட குறிக்கோளை நோக்கி முன்னேற முடியல. பாதி இப்போ வந்து அட்வான்ஸாக வரனால எல்லாரும் அப்படியே அட்வான்ஸாக மாறிக்க வேண்டிய டெக்னாலஜி வளர நம்மளும் அட்வான்ஸாக மாறிக்க வேண்டியதான். நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஃபோன் பண்ணுறேன், யூஸ் பண்ணுவேன் டெய்லியுமே. இப்போ இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால முதிர்வுத்தன்மை வருது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறனால வந்து ஃபோன் யூசேஜ் வந்து எல்லாத்துக்கும் கட்டாயமாக இருக்குது. அதனால் வந்து ஃபோன் யூசேஜ் பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாது. முற்றிலுமா செல்ஃபோன் பார்ப்பதனால கண் பாதிப்பு அதிகமாக வருது, கண் புரைகள் அதிகமாக ஏற்படுது, அது இல்லாமல் எண்ணற்ற நோய்கள் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறு குழந்தைகள் அவங்க தான் கடுமையாக அதில் பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூராமே முக்கால்வாசி குழந்தைகள் 50% ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் வரைக்கும் இன்னைக்கு செல்ஃபோன்லேயே முழுகிறாங்க. எந்த ஒரு வேலையுமே நடக்கிறதுல செல்ஃபோன்னால ஆபத்து தான் போகுது. பாதிப்புகள் வர்றதாக வைத்தியர்கள் டாக்டர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் மருத்துவர்களுடைய எந்த வார்த்தைகளையும் யாரும் அதை கேர் பண்ணுறது கிடையாதுங்கிறது ஒரு மிகவும் மைனஸான விஷயம்.